வணக்கம், நான் ராதிகா. இன்றைக்கி உங்களுக்கு ரோட்டுக்கடையில் ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற வெஜ் மஞ்சூரியன் வீட்டிலையே ஆரோக்கியமாக சுவையாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதே மாதிரி செஞ்சிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், செய்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு 150 கிராம் கேபேஜ் எடுத்து துருவி வச்சுருக்கேன். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கலரி விட்டுக்கலாம். கலரி மூடி போட்டு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா அந்த கேபேஜெல்லாம் தண்ணி விட்டுருக்கும். இந்த தண்ணியை நம்ம ஒட்ட புழிஞ்சி எடுத்துடலாம். இதே மாதிரி புழிஞ்சி எடுத்துட்டு செய்யும் போது நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற டேஸ்ட்டே வரும். அப்படியே செஞ்சிங்கன்னா நிறைய மாவும் போட வேண்டியிருக்கும். இப்போ எல்லா கேபேஜும் நல்லா இதை மாதிரி புழிஞ்சி எடுத்தாச்சு. புழிஞ்சி வச்ச கேபேஜ் கூட 1 பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினது, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் அளவுக்கு மைதா, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, இது தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெயை காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லே வச்சு நல்லா எல்லாத்தையும் பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த மஞ்சூரியன் வச்சு ஃப்ரைட் ரைஸ் கூட செய்யலாம். பொரிச்ச மஞ்சூரியன் ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பேன் வச்சு பேன் நல்லா சூடானதும் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நமக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கொடமிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சதும் இஞ்சியையும் பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகமையும் போட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 ஸ்பூன் ஸ்வஜ்வான் சாஸ். இந்த சாஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் இது எல்லாத்தையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி இதில் விடலாம். விட்டு நல்லா வதக்கி விடலாம். நல்ல ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வாசம் இப்போ வருது. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற பால்ஸை இதில் போட்டு நல்லா கலரி விடலாம். தீயை குறைக்கக்கூடாது, ஹை ஃப்ளேம்லே தான் நல்லா இதை வதக்கி விடணும். இதே மாதிரி 1-3 நிமிஷம் வதக்கி விட்டால் போதும், சுவையான நம்மளோட வெஜ் மஞ்சூரியன் தயாராகிடும். தேவைப்பட்டால் இது மேலே பச்சை வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல, சுவையும் அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பசிச்சு சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.